சுதர்ஷன் மயிலகு. இந்த வாரம் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வார வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்காகவே புதிய புதிய விஷயங்களை நாங்கள் தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டான்லி ரோட் ஜஃப்னால இருக்கோம், ஜாபேஸ் பியூட்டி கேர்ல இருக்கோம். இப்போ நாங்கள் பியூட்டிஷியன் சங்கீதாவை மீட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹாய் சங்கீதா, வணக்கம். நாங்கள் மயிலக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அப்படி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எப்படி அமைய போகுது? இப்போதானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே சூப்பர். நம்ம லேடிஸுக்காக நீங்கள் என்ன ஸ்பெஷலாண்டே செய்து காட்ட போகிறீங்க? இன்னைக்கு நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் செய்ய போகிறேன். சூப்பர். அதாவது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஐயோ எனக்கு சுருளாக இருக்குது, முடி ரொம்பவே கேர்லியாக இருக்குது, என்னால் எந்த ஹேர் ஸ்டைலுமே போட முடியலையுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டிக்கு வந்து பியூட்டிஷியன் சங்கீதா வந்து ஒரு கேர்லி ஹேரை வந்து எப்படி ஸ்ட்ரைட் பண்ணலாம்னு செய்து காட்ட போகிறாங்க. ஸோ நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹேரை வந்து செக்ஷன் பிரித்து எப்படி நாங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறோம்னு பாருங்கள். செக்ஷன் பிரிச்சுட்டோம். இப்போ நாங்கள் க்ரீம் வந்து இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம், இதை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்னிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறோம். க்ரீம் அப்ளை பண்ணிக்க நாங்கள் சின்ன சின்ன செக்ஷனை எடுத்து நாங்கள் க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கல்பில் படக்கூடாது, க்ரீம் வந்து ஸ்கல்பில் படக்கூடாது. 1 இன்ச் விட்டு தான் க்ரீம் நாங்கள் அப்ளை பண்ணணும். நாங்கள் ஹேர் வந்து சில பேருக்கு வந்து ஃபைன் ஹேராக இருக்கும், சில பேருக்கு வந்து சரியான சாஃப்டாக இருக்கும், மெல்லிய மெல்லிய ஹேராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாஃப்டாக தான் நாங்கள் ஹேரை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த க்ரீம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் சைட் எஃபெக்டும் வராத படிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த சைட் காது பக்கம் சைடில் வந்து நாங்கள் கொஞ்சம் க்ரீமை வந்து அப்ளை பண்ணி ஒரு 24 ஹவர்ஸுக்கு பிறகு பார்த்தோம்னா எந்த அலர்ஜிக்கும் வரையிலேனா நாங்கள் அது செட் ஆகுதுன்னு நினச்சிக்கொண்டு செய்யலாம். அவைக்கு அலர்ஜிக் செட் பண்ணுறேன்னா நாங்கள் இதில் வந்து செட் பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரண்ட் பக்கம் செய்யும்போது நாங்கள் இந்த சைடை வந்து செக்ஷன் பிரித்தா அதே மாதிரி அயர்ன் பண்ணும்போதும் முடி வந்து அப்படியே நிற்கும். அதுக்காகத்தான் இப்படி இந்த சைடை வந்து நாங்கள் க்ரீம் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் க்ரீம் இதை வந்து நாங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை வாஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ட்ரையர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீம் அப்ளை பண்ணி 30 நிமிஷம் ஆகிட்டது. நாங்கள் இப்போ வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறோம். தண்ணியில் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ண வேணும். ஏனென்றால் ஸ்கால்பில் வந்து க்ரீம் இருக்கக்கூடாது. க்ரீம் இருந்தால் அது வந்து எஃபெக்ட் ஆகும். அதனால் வடிவாக பார்த்து ஹேரை வந்து வாஷ் பண்ண வேணும். இப்போ ஹேரை வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒரு க்ரீமும் இல்லாமல் நாங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரையர் பண்ண போகிறோம். ஹேரை வந்து காய வைக்கிறதுக்காக நாங்கள் இப்போ ட்ரையர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ட்ரையர் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ செக்ஷன் பிரித்து நாங்கள் ஸ்ட்ரைட் மிஷினால் ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். மிஷினை வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் கொண்டு ஸ்கல்ப் பக்கத்தில் கொண்டு போகும்போது நாங்கள் பக்கத்தில் போயிட்டு ஊத வேணும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காற்று போயிட்டு சுட்டுடும். We'll be right back.
ஃபர்ஸ்ட் க்ரீம் போட்டு அயன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் நியூட்ரலைசர் போட போகிறோம். நியூட்ரலைசர் போடுற மெத்தட்டை பாருங்கள் எல்லோரும். செகண்ட் க்ரீம் போட்டுட்டா நியூட்ரலைசர் 30 மினிட்ஸ்க்கு பிறகு நாங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். இதோட ஓகே, க்ரீம் அப்ளை பண்ணி 30 நிமிஷம் ஆகிட்டது. நாங்கள் இப்போ வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறோம்.
ஒரு சரியான ஒரு மெத்தட்ல செய்யறவங்க கிட்ட நாங்க போய் ஸ்ட்ரைட் பண்ணினோம்னு சொன்னா அந்த முடியில வர பிரச்சனைகளை நாங்க தடுத்து கொள்ளலாம். என்ன அது மட்டும் இல்லாம நாங்க ஸ்ட்ரைட் பண்றதோட மட்டும் நிறுத்தி கொள்ளாம நாங்க அதை பராமரிக்க கூட தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இருக்காங்க. சங்கீதா என்னன்னு சொன்னா நிறைய பெண்கள் மத்தியில வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு என்னன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட்னிங் நாங்க செய்தோம்னு சொன்னா முடி கொட்டுற தன்மை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன். இந்த எண்ணம் வந்து என்னத்துக்காக வருதுன்னு சொன்னால், சில பேர் வந்து தங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி வந்து வெளியிடத்தில் போயிட்டு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முறைப்படி படிக்காதவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஸ்ட்ரைட்னிங் செய்யும் போது தலையை வந்து தலைமுடியை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து முறை தவறி அதை செய்கிறதால அப்படி ஒரு பிரச்சனை வரலாம். அதுக்கு பிறகு அப்படி ஒரு பிரச்சனை வரும். பட் வந்து அவங்களோட பராமரிப்பு, இந்த ரெண்டு விஷயமும் தான் மெயினாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்னிங் செய்கிறதால வந்து யார் வந்து கொட்டுறதுன்றது வந்து பிள்ளையான கருதுகோள். சில பேர்ட்ட ஸ்கல்ப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்கும், சில பேர்ட்ட ஹேர் வந்து ஃபைனாக இருக்கும், சில பேர்ட்ட வந்து திக்காக இருக்கும். அப்போ அதுலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. மற்றது வந்து நாங்கள் இழுத்து செய்யும் போது அந் கொஞ்சம் முடி வரத்தான் பார்க்கும். செய்யும் போது அந்த ஹேர் ஸ்டைல் நாங்கள் பண்ணும்போது கொஞ்சம் முடி நாங்கள் இழுத்து செய்வதும் வரும். மற்றபடி அது கொட்டுறது கொட்டுறது வந்து எல்லாம் அவங்களோட பிரச்சனைகள் தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரைட்னிங் நாங்கள் செய்ததுக்கு அப்புறம் எத்தனை மாதங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்னிங் எங்களோட முடியில வந்து நீடிக்கும்? ஸ்ட்ரைட்னிங் வந்து சில இடத்துல வந்து ஒரு நாள் செய்தோம்னா மற்ற நாளே போகிற இடங்களும் இருக்குது. அது பிரச்சனை வந்து ஒன்று வந்து அவங்க போடுற ப்ராடக்ட் வந்து லோக்கலாக இருக்கும். மற்றது வந்து அவங்க செய்ய தெரியாமல் வந்து அயனை வந்து அயன் வந்து நார்மலி வந்து பர்ஃபெக்டாக வந்து எத்தனை ஹவர்ஸுக்கு கொடுக்கணுமோ அத்தனை ஹவர்ஸுக்கு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தா தான் அயன் நிற்கும். மற்றது வந்து அயன் வந்து மேலோட்டமாக கொடுத்தா அந்த அயன் நிற்க போகிறதே இல்லை. நார்மலி வந்து ஸ்ட்ரைட்னிங் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு வந்து எங்களோட ஒரிஜினல் முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்கள் செய்த முடி வந்து ஸ்ட்ரைட்னிங் வந்து அது கீழே போய்கொண்டே இருக்கும். ஸோ இதுகளால் வந்து நாங்கள் 6 மந்த் தான் சரியான டைம். 6 மந்த்துக்கு ஒருக்கா நாங்கள் திரும்ப செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கான இந்த டைமை ஒதுக்கி தந்து அவங்களோட மாடலுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் மற்றமொரு மயலக நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வினோ. டாடா, பை பாய்.